மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுந்தர் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமண விழா என்று சொல்வதை விட இது நம்முடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழாவாக நான் கருதி இந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் அந்த உணர்வோடு தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். நன்றி உரையாற்றுகிற போது சுந்தர் சொன்னார், பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே, பணிச்சுமைகளுக்கு இடையிலே நான் வந்திருப்பதாக. நான் சொல்வது, எனக்கு ஏற்படக்கூடிய பணிச்சுமைகள், பல்வேறு சிரமங்கள், அதற்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இது போன்ற திருமண நிகழ்ச்சிகள் தான் எனக்கு அமைகிறது. அதுவும் கழகத்தோடர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு கழக தூய செயல்வீரனுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகிற போது, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆடம்பர நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என்கிற உணர்வோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சுந்தர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்கிற அந்த உறவோடு தன்னை இணைத்துக் கொண்டவர், புனைத்துக் கொண்டவர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலேயே மலர்ந்து, தலைவர் கலைஞர்களுடைய காலத்திலே வளர்ந்து, என்னுடன் தொடர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சுந்தர் அவர்கள். ஒரு சுந்தர் அல்ல, லட்சக்கணக்கான சுந்தர்கள் இந்த இயக்கத்தில் இப்படி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்கிற உணர்வோடு கம்பீரமாக இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சுந்தர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற கழக இளைஞருடைய படைவரிசையில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய சுந்தர் அவர்கள். 1965 நடைபெற்ற எழுச்சிமிக்க போர்க்களத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த போர்க்களம் என்றைக்கு என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சுந்தர் அவர்கள். ஜனநாயக அறப்போர்க்களமாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, 1967 முதல் 2022 வரை ஒரே தொகுதியில் நின்று வென்றவர் நம்முடைய சுந்தர் அவர்கள். அதனை தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தால் தான் அதற்கேற்ற வெகுமதியை தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழங்கி கொண்டிருக்கிறார். 1989 உத்தரமேரு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், 1997 முதல் 2000 வரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், 2000 முதல் 2015 வரை மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், 2000 வரை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், 2000 முதல் 2015 வரை மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், 2015 முதல் தொடர்ந்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். இரண்டாவது முறையிலே அந்த பொறுப்பில் அவர் நீடிக்கிறார். 1989 முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டுதான் நானும் முதன் முதலில் ஆயிரவிளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த வகையில் சுந்தர் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட். பெருமையோடு சொல்லலாம், அவரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். 1997 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அப்பொழுது ஒன்றியத்தினுடைய உத்தரமேறு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நானும் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினரான 96 அவரை மாதிரி தான்.
அவர் எப்படி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே போல நான் எம்எல்ஏ இருக்கிற போது சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதல் முறை மேயர் என்ற அந்த பெருமையை நான் பெற்றேன். சுந்தர் தற்போது 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் கழகத்தை எந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் வளர்த்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, கழகத்திற்கு எந்த அளவிற்கு மக்களிடத்தில் செல்வாக்கை பெற்று தந்திருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியம். இன்னும் வெளிப்படையாக சொல்றேன்னா, பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அந்த மாவட்ட கழக செயலாளருடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர் என்று 10 பேரை தேர்ந்தெடுத்து பட்டியல் போட்டால் அதில் நிச்சயமாக ஒரு முதலிடத்திற்கு வரக்கூடியவராக நம்முடைய சுந்தர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஆடம்பரம் இருக்காது, ஆரவாரம் இருக்காது, அமைதியாக அடக்கமாக நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னா பாருங்க அப்படின்னு வர அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு தான் நான் அதில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற அந்த செய்தியை என்னிடத்தில் சொல்லுவார். கழக தலைமை என்ன ஆணையிடுகிறதோ அது அரசு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, கட்சி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொகுதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவர் நம்மிடத்திலிருந்து சொல்லுகிற போது நமக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தாலும் கட்சி சொல்லிடுச்சுல அதுதான் என்னுடைய முக்கியம், அதுதான் என்னுடைய லட்சியம், அதை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று அதை செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சுந்தர் அவர்கள். உழைப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உண்டு என்பதற்கு சுந்தரை போன்றவர்கள் இந்த கழகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். பதவி வரும் போகும், கழகம்தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய இயக்கம், நம்முடைய உயிர் மூச்சு. அப்படிப்பட்ட இயக்கத்தை உயிர் மூச்சாக கருதி நம்முடைய சுந்தர் போன்றவர்கள் காத்து வருகிற காரணத்தால் தான் 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகும் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு ஆட்சியை, அதுவும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சுந்தர் போன்றவருடைய உழைப்பால் தான், அவரை போன்றவருடைய அந்த உழைப்பால் தான் இன்றைக்கு இந்த கழகம் பீடுநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பாழாகி போன நிதி நிலைமையை சீர் செய்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி முழுவதையும் சீரழிவு என்று சொல்லிவிட முடியாது. முதல் 6 ஆண்டுகள் சீரழிவு, கடைசி 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்று தான் நாம் சொல்லணும். அந்த பேரிடரை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யும் பணியைத்தான் இன்றைக்கு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா தலைமையில், முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் தமிழ்நாடு புத்துணர்ச்சியும் புத்தெழுச்சியும் பெறக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இப்பொழுதும் மீண்டும் தமிழ்நாடு தலைமுந்து நடைபெறுகிறது. இங்கே மணமகன் கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய வெற்றி செல்வன் அவர்கள் எப்படி சுந்தரவர்கள் தன்னை அரசியல் ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் 2000 ஆண்டிலே கழகத்தில் உறுப்பினராகத்தான் இணைத்து கொண்டு தற்போது சாலவாக்கம் பகுதியில் ஒன்றிய இளைஞரணியின் துணையமைப்பாளராக இருந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது கூட வாரிசு வாரிசு என்று சொல்வார்கள். எங்களுக்கு வாரிசு இருக்கிறது, அதனால் கம்பீரமாக வாரிசு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுதான் குடும்ப பாச உணர்வு. இதைத்தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை குடும்ப பாச உணர்வோடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அந்த இளைஞரணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நானும் இளைஞரணியிலிருந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்பை உங்களுடைய அன்போடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்கள் உழைப்போடு நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட இளைஞரணியில் தம்பி வெற்றி செல்வன் அவர்கள் ஒரு பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே மணமகளும் அவருடைய குடும்பத்தாரும் இனி நம்முடைய குடும்பத்தினர் அந்த உணர்வோடு தான் இந்த திருமண விழா நடைபெறுகிறது. இந்த சுயமரியாதை திருமணத்தை பற்றி
நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஆம், ஏற்கனவே 67 முன்னால் இப்படிப்பட்ட திருமணங்கள், சீர்திருத்த திருமணங்கள், சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் அதை கேலி செஞ்சவங்க, கிண்டல் பண்ணவங்க, விமர்சனம் பண்ணவங்கள்லாம் நாட்டில் உண்டு. ஆனால் இன்றைக்கு சீர்திருத்த திருமணம் நடக்குதுன்னா யார் ஆச்சரியப்படுறதில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு பிரபலமாக சீர்திருத்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1967 முதன் முதலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது, சட்டமன்றத்திற்குள் நுழைந்து 3 தீர்மானங்களை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி தந்தார் என்று சொன்னால், அந்த 3 ஒன்றுதான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தார். இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, இது நம்முடைய தாய் தமிழாம் தமிழ் திருமணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தமிழ்மொழிக்கு நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அழகான தமிழ் மொழியில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காய், நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி, அதே நேரத்தில் சுந்தரம் ஆற்றக்கூடிய பணிகளை என்னால் நிச்சயமாக மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த இயக்கத்திற்கு அவர் ஆற்றக்கூடிய அந்த பணிகள் மேலும் மேலும் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நான் மணமக்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி, மணமக்கள் வாழ்க 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.